கோவிட் தொற்றுக்கு எதிரான போரில் ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் மக்கள் சுய ஒழுங்குடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் டுவிட்டரில் மக்களுக்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி ஒவ்வொரு நாளும் மக்கள் ஒன்றிணைந்து சுய ஒழுக்கத்துடனும் சரியான முன்னெச்சரிக்கைகளுடனும் செயல்பட வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் அமைதி மகிழ்ச்சி இரக்கம் போன்றவை இந்த நேரத்தில் மிகவும் மதிப்புமிக்கதாகும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் மேற்கொள்ளவிருக்கும் ஒளியேற்றுதல் நிகழ்வு நமது வலிமையை மேலும் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் தமது செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்த கொடுமையான தொற்றுக்கு எதிரான போரில் அனைவரும் ஒற்றுமையுடனும் இருப்பதே வலிமையை உருவாக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எளிமையான ஒன்றிணைவு அனைத்து தரப்பினரிடையும் நம்பிக்கையை ஏற்படுத்தி தொற்றுக்கு எதிராக தீர்வு காண்பதற்கு உதவும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் பரஸ்பரம் இரு நாடுகளும் கோவிட் தொற்றுக்கு எதிராக தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அப்போது இருவரும் ஆலோசனை நடத்தினர் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து மருந்து பொருட்கள் வழங்குதல் உயர் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய நடவடிக்கைகளை எடுப்பது உள்ளிட்ட இந்த தொற்று நோய்க்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர் இத்தகைய நடைமுறைகளை வகுப்பது குறித்து தகவல்களை பரிமாறிக் கொள்வதற்கும் அவர்கள் சம்மதம் தெரிவித்தனர் நவீன உலகில் கோவிட் தொற்று மிக முக்கியமான சூழலை ஏற்படுத்தியிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பிரதமர் மோடியிடம் தெரிவித்தாா் மனதபிமான நலன்களை குறித்தும் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான உலகளாவிய பார்வை குறித்தும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அப்போது பிரதமரிடம் அவர் எடுத்து கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்